வாழ்க வளமுடன் இறையர்களும் குருவர்களும் என்றென்றும் காப்பாக அமையமாக. ஓம் சிவசிவ ஓம். இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரம், பத்தினி தெய்வம், வங்கிக்காண்டம், பகுதி 51. ஓம் சித்தேஸ்வராய நமக. ஓம் பத்மஜாய வித்மகே ஹேமருபாய தேமகி தன்னோ சோம பிரஜோதியா. வெற்றி மேல் வெற்றி கண்ட வீரத்தின் விளைநிலமே, வியலூரை அழித்த நீயும் வெற்றிதனை அடைந்தாய். ஒரு சேரவே களமாடிய ஒன்பான் இளவரசர்களை சோழ நாட்டு போர்க்களத்தில் சமராட்டியே கொண்டழித்து பெற்றிடவும் அரியதான பெருவெற்றி நீ அடைந்தாய். தேர்ப்படை புடைசூழ தேரேரியே நீ சென்று இடும்பில் என்பதான இடத்தில் நடைபெற்ற ரணகளமா போர்க்களத்தில் இடியனவே நீ புகுந்தாய். கொடுங்கோர் நடத்தியே கொற்றவனே நீ வென்றாய். அலையாடும் பெருங்கடலில் ஆரியராம் அரசர்களை மரக்கல யுத்தத்தில் மண்டியிட வைத்தாய். கங்ககரை போரினிலே கணக்கற்ற பகைவர்களை சிறையெடுத்து வெற்றி பெற்று சிறப்புடனே நாடு மீண்டாய். புகழோடு வாகை சூடிய பெரும்படை கொண்டோனே, மெய்ப்பொருள் உணர்ந்து மெய்ஞானம் அறிந்தோனே, அரசன் உனது பெருஞ்சீற்றம் அடியோடு தணிவதாக, தங்களது பெருவாழ்வில் தன்மை பொருந்துவதாக, என்னுடைய மொழிகளை இகழ்ந்தே ஒதுக்காமல் தயவுடனே நீ கேட்டு தயங்காமல் சிந்திப்பாய் என்று மாடலன் ஏந்தலிடம் உரைத்தவாறு தனதானதாம் வாய்மொழியை தடையின்றி தொடர்கின்றான். நாயகனாம் சேரன் நீயும் நாடாளும் பொறுப்பேற்று ஆண்டுகள் 50 மேல் ஆனதையும் அறிந்திருப்பாய். ஆண்டுதோறும் அதிகரிக்கும் அகவையின் பெருக்கத்தை அறியாதவன் போன்றுதான் அரசாளும் மன்னன் நீயும் அறக்கள வேள்விகளை அறமுடன் செய்திடாமல் மரக்கள வேள்வியிலே மனதனை செலுத்துகின்றாய். என்னுடைய மொழிதனை ஏந்தலே சிந்திப்பாய். கொற்றவரின் கடமைகளை குறைவின்றி நிறைவேற்றிய உன்னுடைய முன்னோர்களில் ஒருவருமே இன்றில்லை. விரிகடல் தானடைந்து விரோதியின் கடம்பினை வெட்டியே வீழ்த்திய வேந்தன் இன்றில்லை. இவ்வுலகின் மாமலையாம் இமயமலை சிகரத்திலே விற்கொடி பொறித்திட்ட வீழ்வேந்தன் இன்றில்லை. வேதங்கள் நான்கிலும் வித்தகராம் அந்தனரின் மாசற்றதாம் பாடல்களை மனதினிலே தான் ஏற்று அந்தனரும் விரும்பியபடி அவருடைய வேள்விக்காக ஏற்றதான செல்வங்களை ஏற்றபடியே தானளித்து அமரர்களின் சொர்க்கத்துக்கு அந்தனரை அனுப்பி வைத்த வளநாட்டின் மன்னவன் வையகத்தில் இன்று இல்லை. நிலைபெற்ற உயிர்களை நிக்கிரகமாய்க் கொள்வதில் நிர்ணயத்தை மேற்கொள்ள நமனுக்கே ஆணையிட்ட ஆற்றல் மிகு அரசவன் அவனியிலே இன்று இல்லையே. எவனரது பெருநாட்டை எதிர்கொண்டு வெற்றி பெற்று ஆளுகைக்கு உட்படுத்தி ஆட்சிதான் புரிந்ததோடு இமயம் முறை படை நடத்தி வாகை சூடியோன் இன்று இல்லை. புகழ் பெற்ற இவர்கள் பூ உலகில் இன்றில்லை என்பதால் மன்னவனே யதார்த்தம் புரிந்திடுவாய். எல்லோரின் வாழ்க்கையும் என்னாலும் நிலையற்றதே என்பதையும் மன்னவன் நீ இதயத்தில் உணர்ந்திடுவாய். மண்ணுலகாம் இப்புவியில் மாம்பெரும் செல்வங்களும் என்றுமே நிலையாக எவரிடத்தும் தங்காது என்பதை கனகபஜகர் வாழ்வாலே கொற்றவனும் அறிந்தாயே. நிலையற்றதே இளமை என்று நினைக்கு நான் கூற வேண்டுமோ? நரை ஊடிய முதுமை பெற்ற நினது உடலை நீ பார்ப்பாய். உலகத்தில் பிறந்திட்ட உயிர்கள் யாவுமே தான் செய்த வினைகளுக்கு தகவமைந்த பிறவிகளை பூமிதனில் மீண்டுமே பெற்றிடும் என்பதுவே மெய்ஞானம் அடைந்தோரின் மெய்யானதாம் நிலைப்பாடாகும். எனவேதான் மன்னவரே என் வாக்கு கேட்பீராக. ஓம் சிவ சிவ ஓம்.